வணக்கம் and welcome to some of viewers. இன்னைக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா World Famous Love படத்தோட டீசர் வெளியா இருக்கு. சோ இந்த படத்தோட டீசர் ரிவ்யூ பார்க்க போறோம். சோ இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா கிரியேட்டிவ் கமர்ஷியல் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. கிராந்தி மாதவ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. விஜய் தேவர் கூட இணைஞ்சு எஸ்எபர், ஐஸ்வர் ராஜேஷ், ராஷிகா and கேத்ரின் ஃபேஸா இந்த படத்துல கூட இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. சோ ஒரு ஹீரோ and 4 ஹீரோயின். இந்த படத்துக்கு கோபி சுந்தர் இசை அமைச்சிருக்காரு. சோ இந்த படத்தோட டீசர் பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா முழுக்க ஒரு காதல் கதை. கண்டிப்பா எல்லாத்தையும் தெரியும். விஜய் தேவர் கூட தொடர்ந்து நிறைய காதல் படங்கள் கொடுத்துட்டிருக்காங்க. அர்ஜுன் ரெட்டி, டியர் காம்ரேட் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீத கோவிந்தம், இது எல்லாமே லவ் ஃபிலிம். ஒரே ஒரு நோட்டா அப்படிங்கிற பொலிட்டிக்கல் ஃபிலிம் பண்ணாரு, அது பெரிய பேசப்படல. இவர் காதல் கதை பண்ணா கண்டிப்பா பேசப்படுது. இதுல ஒரு ஹீரோயின் இல்ல, 4 ஹீரோயின் இருக்காங்க. சோ பசங்க எல்லாம் வந்து அல்லோல் அல்லோல் பட போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட டீசர் பத்தி பார்க்கும்போது எனக்கு என்ன பர்சனலா தோணுச்சு வச்சுக்கோங்க, 4 டிஃப்ரெண்டான ஒரு காதல், அதாவது வேறுபட்ட 4 காதலையும் காற்று, நீர், நிலம், ஆகாயம், நெருப்பு, இது 4 இணைஞ்சு லவ் வந்து அன்கண்டிஷனல் காமிக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கொடுத்தது. பிகாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி ஒரு சீன், 2 பேரும் இணைஞ்சு, அதுக்கப்புறம் பாம் எல்லாம் வெடிக்கிற நிலத்தில், அதுக்கப்புறம் நீர், ஆகாயம் சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்டான போர்ஷன்ஸ் காமிச்சிருக்காங்க. அண்ட் எல்லாத்துக்குமே தெரியும் லவ் ஃபிலிம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக டயலாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் டயலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தரமா இருக்கு. கண்டிப்பா டப் ஸ்மாஷ் டிக்டாக்னு பின்னி பெல்ல எடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ லவ் அப்படிங்கும்போது அது கூட இணைஞ்சு லஸ்ட்டும் டிராவல் ஆகும். பிகாஸ் எந்த ஒரு லவ்வும் லஸ்ட் இல்லாமல் இருக்காது, லஸ்ட் மட்டும் இருந்தால் அது லவ்வும் கிடையாது. அதுதான் வந்து ஒரு கிளாரிட்டியே. ஸோ இந்த படம் கண்டிப்பா அந்த கிளாரிட்டியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஹீரோயின் இருந்தாலே பயங்கரமான ரொமான்டிக் சீன்லாம் இருக்கும். இல்லை 4 ஹீரோயின் இருக்காங்க, சொல்லாம அவங்க ரொமான்டிக் சீன்ஸ்க்கு பஞ்சமே இருக்காது. திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா February 14 திரைக்கு வரப்போகுது. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா காதல் இருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திரைப்படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டீசர்லேயே பாட்டு வேற லெவலில் இருக்கு, டயலாக்ஸும் சூப்பரா இருக்கு, ரொமான்டிக் சீன்ஸ்க்கு பஞ்சமே இல்லை. ஸோ இதுக்கு மேலே இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு என்ன வேணும்? எஸ், நம்ம ஐஸ்வர் ராஜேஷ் இருக்காங்க, ராஷிகண்ணா, அப்புறம் இசபர், அதுக்கப்புறம் கேத்ரின் ஃபேஸா, இவரோட ஆக்டிங்கும் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரியான கதைங்கிறது கண்டிக்கவே முடியாத அளவுக்கு டீசர் கட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. இருந்தாலும் எனக்கு பர்சனாக தோன்ற விஷயம் இந்த 5 பூதங்கள் இருக்குல்ல, காற்று, நிலம், நீர், ஆகாயம், நெருப்பு, ஸோ இதை கனெக்ட் பண்ணுவாங்களோன்னு தோணுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த டீசர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் டீசர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இந்த வேர்ல்டு ஃபேமஸ் லவ்க்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. February 14 கண்டிப்பாக திரைப்படம் யாரெல்லாம் பார்ப்பீங்களோ அவங்களுக்கு கமெண்ட்ல டைப் பண்ணிட்டு